வரவிருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விஏஓ பொதுத் தேர்வில் பொதுத்தமிழில் அதிக மதிப்பெண் பெற வேண்டுமா? எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கியுள்ள 8500+833 பக்கங்கள் அடங்கிய இந்த அருமையான புத்தகத்தின் விலை வெறும் 500 ரூபாய் மட்டுமே, பிளஸ் கொரியர் சார்ஜ். இந்த புத்தகம் உங்களுக்கு வேண்டுமென்றால் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய அட்ரஸை அனுப்பி வைத்தால் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப் 10 தமிழ். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் சிஓஏ எக்ஸாம் எப்போது நடக்கும் அனைவரும் எதிர்பார்த்துருந்தோம். இன்றைக்கு அஃபிஷியலாக நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதியிலிருந்து நீங்கள் டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே, அது பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 10, 11 ஷார்ட் அண்ட் எக்ஸாம்ஸினேஷன் நடக்குது. ஏப்ரல் 24, 25, 4, 2021 டைப் ரைட்டிங் எக்ஸாம் தான் சொல்லியிருக்காங்க. மே 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சிஓஏ எக்ஸாம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. நம்ம வந்து அனைவரும் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல் டைப் ரைட்டிங் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது எப்படி அப்ளை பண்ண நம்ம வீடியோஸ் போட்டுருவோம். அடுத்தது வந்து ஷார்ட் அண்ட் எக்ஸாம் டிஜிட்டல் மெத்தட் முறையில் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சிஓஏ எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். நான் அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகே, சிஓஏக்கு என்ன எலிஜிபிலிஸ்ட் நீங்கள் கேட்பீங்க. ஓகே, இதை பார்த்திங்கன்னா 8000 கேண்டிடேட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இயர்க்கு வந்து எழுதுகிறாங்க எக்ஸாம் வந்து. ஆனால் 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து நடக்க கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்எல்சி வந்து பாஸ் பண்ணிக்கணும். 10th வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். டைப் ரைட்டிங் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா எஸ்எல்சி தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வந்து முடிச்சிருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் 10th அல்லது 10th முடிச்சிருந்தாலும் போதும் ஜூனியர் கேடில் டைப் ரைட்டிங் எக்ஸாம்ஸ்னால் தமிழ் டிபார்ட்மெண்ட் டெக்னிக் எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா ஏதாவது முடிச்சுக்கணும் அப்படின்னா சொல்லிக்காம பாருங்கள். ஹையர் கிரேடு டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் தமிழ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக் எஜுகேஷன் தமிழ் நெக்லி எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் ஷுல் பி 160 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சுக்கணும் டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் கவர்மெண்ட் மூலிமா சொல்லியிருக்கீங்க. அதே போல் ப்ரைவேட்டாக 120 வருஷம் அப்படின்னு நான் முடிச்சிருந்தாலே போதும். இது வந்து ப்ரைவேட்டாக அப்ளை பண்ண முடியுமா சிஓஏ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணலாம். ஓகே, வேணும் தகவல் வேணும் வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோடைய பிடிஎஃப் லிங்கும்